திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கோம்பைப்பட்டியில் தோட்டத்தில் புகுந்த காட்டு யானைகள் மாமரம் சோலார் வேலி தென்னையை நாசப்படுத்தின. பழனி அருகே கோம்பைப்பட்டியில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் ஏராளமான தோட்டங்கள் உள்ளன. இங்கு மா, தென்னை, மக்காச்சோளம் உள்ளிட்டவற்றை விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர். இந்நிலையில் நேற்று இரவு வனப்பகுதியில் உள்ள காட்டு யானைகள் உணவு தண்ணீர் தேடி கோம்பைப்பட்டியில் உள்ள தோட்டங்களுக்குள் புகுந்து மா, தென்னை மற்றும் சோலார் வேலியை உடைத்து சேதப்படுத்தின. அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்றனர். மேலும் சேதமடைந்த பயிருக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். மூணு ஏக்கர்லன்னா நைட் ஆனால் 7 மணிக்கு மேலே ஆணை வந்துடுது, முடுக்கவும் முடியல நம்மளால். அதே மாதிரி ஃபாரஸ்ட்லேருந்து வந்து முடுக்கிறாங்க, அவங்களாலையும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணுதுங்கன்னா பூரா பிஞ்சு பூ காய் பழங்கள் நல்லா திரண்டு பெரிய பழம் ஆயிடுச்சு, காய் ஆயிடுச்சு, பூரா ஒடிச்சு நாசம் பண்ணிடுது. 10-30 மரத்துக்கு பக்கம் ஒடிச்சு போட்டுச்சு, ஒன்றும் பண்ண முடியல. 2 டன் 3 டன் காய் கீழே வந்துடுச்சு. இதனால் ரொம்ப நட்டமாகுதுங்க. இது அரசாங்கம் பார்த்து இது கவனத்துக்கு கொண்டு போனால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது நீங்கள் தான் ஏதோ ஒரு முடிவுன்னு அரசாங்கத்துக்கு சொல்லி ஏதாவது ஃபாரஸ்ட்டில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏதாவது பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இல்லைன்னா மாமரம் விவசாயி மாமரமே ஒன்றும் இல்லாமல் பண்ணி போடுங்க நானே. அதுக்கு ஏதாவது ஒரு வழி இது பண்ணுங்கள், அரசாங்கம் பார்த்து பண்ணணுங்க.